வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த முறை பாராளுமன்ற எலெக்ஷன் வருது, அதில் இந்த எலெக்ஷன் சம்மந்தம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாராளுமன்ற எலெக்ஷன் அரசியல்வாதியான நான் நம்புற அளவுக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க அண்ணா? அரசியல்வாதியன் நான் வந்து இங்கே கருத்துரை நகரசபை கிராமம் மாதன் என்ற கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்து இப்போ இன்றைக்கு 37 வயது. ஆனால் அரசியல்வாதின்றது மதில் மேல் பூனை மாதிரி, அவனுக்கு அவனுக்கு எங்கெங்கே லாபமோ அங்கே வாய்வான், அந்த பக்கம் மதில் அனுப்பான், அங்கே லாபம் என்றால் அங்கே வாய்வான், இங்கே வாண்டா இங்கே லாய்வான். ஆனால் இப்போ எலெக்ஷன் என்றால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் வீடுவினம். ஆனால் ஓட் போட்டதுக்கு பிறகு இந்த கிராமம் என்ற ஒரு இலங்கை மெப்பில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதிக்கு தெரியாது. ஏன் அப்படி இவ்வளவு வெறுப்பா இருக்கும்? ஐயோ, இந்த அரசியல்வாதி என்ன இனிப்பா இருக்கும்? இனி இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன், அடுத்தது உள்ளூராட்சி, இந்த நகரசபை எலெக்ஷன் என்றால் ஒவ்வொரு தடவை நாங்கள் அது செய்கிறோம் இது வந்து தெரிவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நேர காட்ட போகிறோம், இந்த ரோட்டை இருக்கா பாருங்க, இதா இந்த ரோட்டை முறுக்கால் எடுங்க, இந்த ரோட்டை ரோட்டும் பெருத்துற நகரசபை எல்லைக்குள்ள கிடக்குது. கிட்டத்தட்ட இது அந்த வாகனம் நிற்கிறது அங்கால, அந்த ரோட்டுக்கு அங்கால முதல் தரம் போட்டவங்க. இப்போ ரோட்டுக்கு இஞ்சால போட்டாச்சு, நடுவுக்கு ஒரு சூனிய பிரதேசம் இருக்குது. இது சைனா நாட்டுக்கு சொந்தமா. கருத்துற நகரசபை நகரசபைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கு என்ன செய்ய, என்ன அங்காலே அங்கேருந்து வார தண்ணி இதோட புஷ் பண்ணும் வீடுகளுக்குள்ளதான் தண்ணி. இப்போ செக்கரத்தியில இருந்து அங்கே உள்ள டிஓவிலேருந்து எல்லாருக்குமே எத்தனையோ தரம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்குரிய ஆதாரமும் கிடக்குது, அவன் ரெக்கார்டிங்கும் கிடக்குது. வாரன் நாளைக்கு வாரன் நாரண்டைக்கு வாரன் வாரன்ட்டு இண்டு வரையிலையும் இல்லை. இதுக்கெல்லாம் இது யார் பொறுப்பு? இதை நாங்கள் யாரை நம்பி இருக்கிறது இல்லையென்றால் எந்த எங்களை நகரசபை காப்பாற்றுவாங்க? வரிக்கும் டெக்ஸுக்கும் பட்டடையில இதுக்கு அதுக்கு இதுக்கண்டு காசுக்கு மட்டும்தான் வருவாங்க. நகரசபைக்கு எத்தனையோ கம்ப்ளைண்டும் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட நான் மட்டும் இல்ல, என்ன போலி ஆக்கள் நிறைய பேர் கொடுத்துட்டேன். ஒரு வித ஆக்சனுமே இது எடுக்கல. ஆனா அவை அங்க இருக்கணும், கண்ணாடி பட்டிக்கு ஏசிக்கே இருக்கணும். இனி அரசியல்வாதி மேரும் இப்ப வருவினா எலெக்ஷனுக்கு நாங்கள் அதை செய்யறோம் இது செய்யறோம், நாங்கள் அதோட அப்படியே போக முடியாது. இந்த நகரம் இலங்கையின் இதுக்க இருக்கோன்றது அவங்களுக்கே தெரியாது. யாரை போல யார் வேணுமெண்டா அந்த அவர் சாவச்சேரி ஆஸ்பத்திரியில் பிடிச்சாரு. அவரை போல ஒரு ஆள் வந்தால், ஏன்னா இந்த தனிப்பட்ட கருத்து, இந்த மோசடி செய்கிற அரசாங்க உத்தியோகத்தர் மேலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்ற தனிப்பட்ட கருத்து. அவர் இப்போ எலெக்ஷனும் கேட்குறார், அவரும் கேட்குறாரு, பதினாலாம் நம்பர்ல. ஆ, இதுல கதைக்க சொல்லுவாங்க, நாங்கள் அவருக்கா பிளஸ் பாயிண்டா கதைக்கிற மாதிரி. 2000 எவ்வளவு சனம், எவ்வளவு வேற எவ்வளவு வேற எவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, கோயிலுக்கு போறாங்க இப்ப கந்த சசி வாங்க போது இஞ்சால கோயில் பள்ளிக்கூட பிள்ளைகள் அவை இவை வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்டோம்னா. இதுக்க நே படுத்திருக்கும், காகம் படுத்திருக்கும், ஊத்து கரைஞ்சி இறஞ்சி குழந்தை பிள்ளைகள் எல்லாரும் பெறுவாங்க இது. ஆனா இனி ஒரு தான் தயவு செய்து மாதனையாண்ட கிராமத்துக்கு எலெக்ஷன் கேட்டு வராங்க, உள்ளூராட்சி தேர்தல் உட்பட.
சேவைகள் சேவைகள்